வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். விவசாயிகள் கவனத்திற்கு பிரதம மந்திரியின் ஃபசல் பீமா யோஜனா பிரீமியம் செலுத்திட கடைசி நாள். 5000 விவசாயிகளுக்கு ரூபாய் 10000 மானிய உதவியில் மின்சார மோட்டார் பம்ப் செட்கள். கால்நடை விவசாயிகளுக்கு தலா 10000 ரூபாய் மானியம் அறிவிப்பு. தொழில் முனைவோருக்கு தாட்கோ ஆவின் பாலகம் அமைக்க 30% மானியம். உரம் தொடர்பான புகாருக்கு இந்த எண்ணை அழைக்கவும். கரும்பு விவசாயிகள் போராட்டம். நிலக்கடலை விவசாயிகள் கவனத்திற்கு பிரதம மந்திரி ஃபசல் பீமா யோஜனா திட்டத்தில் பயிர் காப்பீடு செய்ய கடைசி நாள் 15 டிசம்பர். வருகிற 5ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. செய்திகள் வாசிப்பது தேவவிந்தியா தங்கதுரை. இன்றைய விரிவான செய்திகள். பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் அரியலூர் மாவட்டத்தில் மத்திய மற்றும் மாநில அரசின் மானியத்துடன் ரபி பருவம் 2022-23 செயல்படுத்தப்படுகிறது. விவசாயிகள் அனைவரும் நடப்பு ராபி பருவத்தில் சாகுபடி செய்துள்ள சிவப்பு மிளகாய் பயிர்களுக்கு பயிர் காப்பீடு செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பஜாஜ் அலையன்ஸ் காப்பீடு நிறுவனத்தில் பிரீமியம் தொகை ஏக்கருக்கு ரூபாய் 885 பிரீமியம் செலுத்திட கடைசி நாள் 28 பிப்ரவரி 2023க்கு முன் பயிர் காப்பீடு செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எனவே விவசாயிகள் பயிர் காப்பீடு திட்டத்தின் மூலம் காப்பீடு செய்து காலநிலை மாற்றங்களால் ஏற்படும் நஷ்டங்களை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். 5000 விவசாயிகளுக்கு ரூபாய் 10000 மானிய உதவி வழங்க ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் மானியத்துடன் மின்சார் மோட்டார் பம்ப் செட்டுகள் திட்டம் செயல்படுத்த அறிவிப்பு வெளியாகி உள்ளது. மோட்டார் பம்ப் செட்டுகளை வாங்குவதற்கு அல்லது பழைய திறனற்ற மின்சார மோட்டார் பம்ப் செட்டுகளை மாற்றுவதற்கு ஆணைகள் வெளியிடப்பட்டது. இதனை வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் செய்தி அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார். கால்நடைகளுக்கு தேவைப்படும் தீவனப்புல் வளர்க்க ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகளுக்கு தலா 10000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களின் பொருளாதார மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 2022-23 ஆண்டிற்கான புதிய அறிவிப்பில் கால்நடைகளுக்கு தேவைப்படும் தீவனப்புல் வளர்க்க ரூபாய் 1 கோடி செலவில் மானியம் வழங்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு மாவட்ட மேலாளர் அலுவலகம் தாட்கோ எருமபாளையம் சாலை சீலநாயக்கன்பட்டி சேலம் என்ற முகவரியிலோ அல்லது திரையில் தோன்றும் தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின தொழில் முனைவோருக்கு தாட்கோ பொருளாதார மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் திட்ட தொகை ரூபாய் 3 லட்சத்தில் பயனாளியின் பங்கு தொகை ரூபாய் 15000, தாட்கோ மானியம் 30% ரூபாய் 90000 மற்றும் வங்கிக் கடன் ரூபாய் 1.95 லட்சத்தில் ஆவின் பாலகம் அமைக்க விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது என மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் அருண் தம்புராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை வேளாண்மை இயக்குநர் அலுவலகத்தில் உர உதவி மையம் அமைக்கப்பட்டு வாரத்தின் அனைத்து நாட்களிலும் இயங்கி வருகிறது. எனவே உரம் தொடர்பான புகார்கள் ஏதும் இருந்தால் விவசாயிகள் திரையில் தோன்றும் இவ்வெண்ணை வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது வாய்மொழியாகவோ தெரிவிக்கலாம். இந்த புகாருக்கான நடவடிக்கை விரைவில் எடுக்கப்பட்டு பிரச்சினைக்கான தீர்வை காணலாம் என வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. கரும்புக்கு உரிய விலை நிர்ணயம் செய்வது உள்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மாநில அரசிடம் 4 முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த முடிவும் எடுக்காமல் இழுத்தடித்து வருவதற்கு கண்டனம் தெரிவித்து கரும்பு விவசாயிகள் சங்கத்தினர் பெங்களூரு சுதந்திர பூங்காவில் தலையில் கல்லை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இப்போராட்டம் கடந்த 10 நாட்களாக நீடிக்கிறது. நடப்பு 2022-23 ஆண்டில் பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சிறப்பு மற்றும் குளிர்கால ராபி பருவங்களில் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களை காப்பீடு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் சோளம் பயிரிடும் கரூர், சேலம், திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் மற்றும் நிலக்கடலை பயிரிட்டிருக்கும் திண்டுக்கல், தூத்துக்குடி மற்றும் மதுரை மாவட்ட விவசாயிகள் வருகிற டிசம்பர் 15க்குள் காப்பீடு செய்ய அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் டிசம்பர் 5ஆம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். அது அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வலுவடையக்கூடும். பிறகு மேலும் வடமேற்கு திசையில் நகர்ந்து டிசம்பர் 8ஆம் தேதி வட தமிழகம் புதுவை மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளின் அருகில் நிலவக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் விவசாயம் சார்ந்த தகவலை விரிவாக அறிந்திட தமிழ் கிருஷி ஜாகரன் வலைதளத்தை பார்வையிடவும். நன்றி, வணக்கம்.